மறைந்த திரைப்பட இயக்குநர் டி வி கஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். மறைந்த திரைப்பட இயக்குநர் டி வி கஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், காட்சி குறித்தான விவரங்களை விளக்கலாம். திரைப்பட இயக்குநரும் நடிகருமான டி வி கஜேந்திரன் அவர்கள் உயிரிழந்துள்ள இந்த சூழ்நிலையில் தற்போது அவருடைய உடலுக்கு இங்கு சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு சென்றிருக்கிறார். மிக முக்கியமான காட்சி இது என்னவென்றால், அவர் அந்த டி வி கஜேந்திரன் அவர்களின் குடும்பத்திற்கு வருத்தப்பட வேண்டாம் என்றும், அவர் ஆறுதல் கூறியது மட்டுமில்லாமல் அவர்கள் அனைவரிடமும் தைரியமாக இருங்கள் என்றும் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இன்று காலை டி வி கஜேந்திரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதிலிருந்தே இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளது. அதற்கு காரணம், அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குநராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் தன்னை தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அளவில் நிலைநிறுத்திக் கொண்டவர். அதன் காரணமாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான திரைப்படங்களை இயக்கியுள்ள கஜேந்திரனின் மறைவுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இங்கு வருகை புரிந்திருக்கிறார். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.